இன்றைய தினம் கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை செய்துவிட்டு கேள்விக்கு செல்லலாம். நீங்கள் வந்து இந்த மாதா மாதம் தலைமையுடைய செலவுக்காக 100 ரூபாய் சந்தா அனுப்பியவர்கள் நிறைய பேர் வந்து நிறுத்திவிட்டீர்கள் என்று ஒரு அறிவிப்பு செய்திருந்தேன். அந்த அறிவிப்பு பிறகு வந்து பல சகோதரர்கள் என்னை தொடர்பு கொண்டு, நாங்கள் நிறுத்தவெல்லாம் இல்லை, நீங்கள் போட்டிருக்கிற அந்த QR கோடு இருக்குல்ல, அந்த கோடு வந்து ஒர்க் ஆகலை, நாங்கள் பணம் அனுப்பணும்னா எரர் வருது, அப்படி இன்னைக்கு கூட உங்களுக்கு 1000 ரூபா அனுப்புனேன், எரர் ஆகிவிட்டது என்று பல சகோதரர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் தான் வங்கியில் போய் நம்ம தொடர்பு கொண்டு விசாரிக்கும் பொழுது அவர்களும் பலவிதமான 2-3 நாட்கள் முயற்சி செய்து பார்த்துவிட்டு, ஆமாம், அந்த கோடில் ஒரு எரர் இருக்கத்தான் செய்கிறது என்று தெரிவித்து, இப்போது புதிதாக வேறு ஒரு QR கோடை தந்திருக்கிறார்கள். அப்போ ஏற்கனவே அந்த QR கோடுகள் யார்கிட்டெல்லாம் நீங்கள் பரப்பியிருக்கிறீங்களோ அவங்களாம் அந்த QR கோடை பரப்புனவங்களுக்கு இது அனுப்பிடுங்க, இதுதான் இப்போ நாங்கள் இதில் போட்டு காட்டுறோம், இந்த QR கோடு தான் நீங்கள் அனுப்புவதற்குரிய QR கோடு, ஏற்கனவே அனுப்பின கோடு அனுப்புனீங்கன்னா வந்து சேராது, அதனால் வந்து இப்போது வேறு ஒரு QR கோடு வங்கியிலும் தந்திருக்கிறார்கள், அதை உங்களுக்கு முன்னாடி இதில் டிஸ்பிளேயில் காட்டுகிறோம். இந்த QR கோடை என்ன செய்யுங்க, உங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்களுக்கு அனுப்பி இந்த கோடுக்கு நீங்கள் அனுப்புமாறு என்ன செய்யுங்க அந்த தகவலை தெரிவிச்சுருக்கேன். தலைமைக்கு எதுக்காக அந்த நிதியை கேட்குறோம் என்று சொன்னால், இந்த தலைமையில் வந்து 2.25 லட்சம் ரூபாய் இதற்கு வாடகை இருக்கிறது, கரண்ட் பில்லு 25 ரூபா இருக்கிறது, சில மண்டலங்களிலிருந்து சில தொகையை பொறுப்பெடுத்து கொண்டிருக்கிறார்கள், அது போகவும் என்ன செய்கிறதுன்னு கேட்டால் 1 லட்சம் ரூபா வரைக்கும் ஷார்ட்டேஜ் இருந்து கொண்டிருக்கிறது, அதெல்லாம் நீங்கள் அனுப்புகிற இதை கொண்டு தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது போக வந்து பல தாவா சம்பந்தமான பல விஷயங்கள், ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தார்னால் பெயர் மாற்றுவதற்குன்னு ஒரு பெரிய செலவு இருக்கிறது, அதை நம்ம ஃப்ரீயாக செஞ்சு கொடுப்போம். அது சுண்ணத்து 12 வந்தால் சுண்ணத்து செஞ்சு அந்த செலவை ஜமாத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் 45 நாளைக்கு அவர் படிக்க விரும்பினார்னு சொன்னால், நம்முடைய தாவா மேலே தாவா சென்டரில் என்ன செய்யலாம், அவரை சேர்த்து இஸ்லாமிய பயிற்சி கொடுக்குறோம். அதே மாதிரி இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பக்கூடிய முஸ்லீம் அல்லாத பல பேர் நம்மள்கிட்ட குரானு புத்தகங்கள்லாம் இலவசமாக கேட்பாங்க, எந்த விசாரணையும் இல்லாமல் முஸ்லீம் அல்லாதவர்னால் ஃப்ரீயாக நம்ம நினைஞ்சிருக்கிறோம் அனுப்பிகிட்ருக்குறோம். இந்த மாதிரியான பலவிதமான ஒரு தாவா சம்பந்தப்பட்ட செலவுகள்லாம் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். அதனால் ஒவ்வொரு சகோதரர்களும் ஏற்கனவே கொடுத்தவர்களும் அதை என்ன செய்யுங்க, QR கோடு சரியாக்கிட்டதுனால அந்த மாதம் குறைந்தபட்சம் 100 இயலுமான அளவுக்கு நீங்கள் அனுப்பி வைத்தால் எங்களுக்கு சிரமம் இல்லாமல் அந்த பணி ஓடிக்கிட்டு இருக்கோம். அனுப்பாத சகோதரர்களும் இதை பார்த்த பிறகாவது நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த QR கோடு மூலமாக உங்களுடைய உதவிகளை அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன்.